வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம இதோட என்ன பார்க்குறோம் பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி போலீஸ் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிவிட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் எவ்வளோ வேகன்சி வரும் பார்த்தோம், எவ்வளோ வேகன்சி 5846 வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வேகன்சி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தா அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம், வேகன்சி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எஸ்எஸ்சி வெப்சைட்டில் இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 5846 கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதை விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7 தான் விண்ணப்பிக்க கடைசி நாள். ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக விண்ணப்பிக்க மறக்காதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இதுக்கு வந்து ஆள் எடுக்கிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பார்த்திங்க அப்படின்னா 1/8/2020 7/9/2020 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டப் என்றைக்கி 7/9/2020. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/9, அதாவது செப்டம்பர் 9 லாஸ்ட் டேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சேனல் ஜென்ரேட் பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11. நீங்கள் பேங்கில் ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய தேர்வு சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 டிசம்பர் 14 வரை நடைபெறும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ விண்ணப்பிக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 7 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பண்ணிடுங்க. ஸோ லேட்டாக லேட்டாக சர்வர் கொஞ்சம் பிஸி ஆயிரும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சொல்லியாச்சு. இது வந்து சிபிடி எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி பாருங்கள் இதுக்கான சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 3 பொறுத்து 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபா வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான வேகன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துடலாம். வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலில் வந்து பார்த்திங்கன்னா 3,433 காலியிடங்களும், அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலில் எக்ஸர்விஸ் மேன்ஸ் மூணு வந்து பார்த்திங்கன்னா 226 காலியிடங்களும், கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் எக்ஸர்விஸ் கம்பவுண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 243 காலியிடங்களும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேலில் 1,944 காலியிடங்கள் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 5,846 காலியிடங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த வேகன்சி பார்த்துருந்தோம், இதே மாதிரி அட்டவணை கொடுத்தோம் பார்த்துருந்தோம். ஸோ அதே வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, 5,846 காலியிடங்கள். ஸோ ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு விருப்பம் உள்ளவங்க தகுதி உள்ளவங்க விண்ணப்பிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தாலே போதும், கண்டிப்பாக இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கான வயது வரும் பார்த்திங்க அப்படின்னா 18-25 வயசுக்குள்ளே இருக்கணும். 1/7/2020 பொறுத்து 18-25 வயசுக்குள்ளும், அதாவது பார்த்தீங்கன்னா 2/7/1995 அப்புறம் பிறந்திருக்கணும், 1/7/2002 முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா 5 வருஷம். ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்வைஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி என்னவாக இருக்கும், எந்தெந்த தேதியை பொறுத்து 7/9/2020 பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 முடிச்சுக்கணும். ஓகேங்களா, +2 முடிச்சா மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே நீங்கள் என்சி என்சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் போனஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, இதே என்சிசி சி சர்டிஃபிகேட்னா 5%, பினா 3%, ஏனா 2% உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்தா அப்படின்னா நம்ம ஆன்லைன் தான் அப்ளை பண்ண சொல்லியாச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு கைடும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அனிக்சர் 1A 1 2A அனிக்சர் 1A 2A இதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவங்க ஈஸியாக அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி சைனோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 ஓகேங்களா. ஸோ நீங்கள் அனிக்சர் 1A அனிக்சர் 2A இதை பார்த்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்தே அப்ளை பண்ணல, ஏன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு தான் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அங்கே இருக்கிற ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதோட இதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அதே பார்த்தா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. உமன்ஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேலாம் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மீதி உள்ளவங்க 100 ரூபா பே பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ இது மூலம் கட்டலாம், நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் பண்ண லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9. நீங்கள் சலான் ஜென்ரேட் பண்ண லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ சலான் மூலம் கட்டினீங்கன்னா 14-9. ஜென்ரேட் பண்ணுற லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே சொன்னதான். ஸோ எல்லாமே கரெக்டாக முடிங்க, அப்போ தான் அப்ளிகேஷன் ஓகேவாகும் ஓகேங்களா. உங்களுக்கு சென்டர் வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி ஓகேங்களா. சிங்கிளாக நடைபெறும் புதுச்சேரி, வேலூர் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா பக்கமாக இருக்கும் நீ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம். ஸோ இதில் பாஸ் பண்ணாத நமக்கு நெக்ஸ்ட் லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப் தான், 100 கொஸ்டின் 100 மார்க் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. இது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிகே 50 கொஸ்டின் 50 மார்க், ரீசனிங் 25 கொஸ்டின் 25 மார்க், நியூமெரிக்கல் எபிலிட்டி 15 கொஸ்டின் 15 மார்க், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் 10 மார்க். எவ்வளோ 90 நிமிஷம், 100 கொஸ்டின் 100 மார்க்கு 90 நிமிஷம். உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இதுக்கான சிலபஸும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது செலக்ட் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்கள். 30 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 1600 மீட்டரை 6 மினிட்ஸில் போகணும். லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஃபீட், ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 3.39. இதே 30 to 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 7 நிமிஷத்தில் 1600 மீட்டர் போகணும், 13 ஃபீட் 3.6. அதே மாதிரி எபோவ் 40 இயர்ஸ் இருந்தீங்கன்னா 8 மினிட்ஸில் 1600 மீட்டர் போகணும், லாங் ஜம்ப் 12 ஃபீட், ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.3. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சு, அடுத்து மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஹைட்டு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். யாருக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதியில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன், அப்போ 165 இருந்தாலே போதும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா 170 தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது 5 சென்டிமீட்டரு. அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க டெல்லி போலீஸ் இவங்க வந்தால் இது இருக்குது. இதே செஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா 81, இப்போ விரிந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் இன்க்ரீஸ் ஆகணும், அப்போ 81 to 85 இருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மலை ஏரியாவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் 5 சென்டிமீட்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம், இப்போ ஃபீமேல் பார்க்கணும் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர், 30 வயசுக்குள்ளவங்க 1600 மீட்டரை 8 நிமிஷத்தில் போகணும், லாங் ஜம்ப் 10 ஃபீட், ஹை ஜம்ப் 3. அதே 30 to 40 வயசுனா 9 மினிட்ஸில் 1600 மீட்டர் போகணும், லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஃபீட், ஹை ஜம்ப் 2.9. 40 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா 1600 மீட்டரை 10 நிமிஷத்தில் போகணும், லாங் ஜம்ப் 8 ஃபீட், ஹை ஜம்ப் 2.6. இவங்களுக்கான மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும், மினிமம் 157. மலைப்பகுதியில் வளர்ந்தாங்கன்னா 2 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்குமே இங்கே 2 சென்டிமீட்டர் இருக்குது ஓகேங்களா. மேல் பார்த்தீங்கன்னா எஸ்டியில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, எஸ்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபீமேலில் எஸ்சி எஸ்டிக்கு ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் இருக்குது.
இதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சிபிடி, அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், அடுத்து மெடிக்கல். ஸோ இதில் செலக்ட் ஆகிட்டா அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல் இது மாதிரி, எம்ப்ளாயி ஐடி கார்டு, எக்ஸர்வீஸ் மேன் வந்து அதோட இது சான்று எல்லாமே வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ ஐடி எல்லாமே வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா படிச்சு அதோட சர்டிஃபிகேட்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் மெயினாக தேவை. யாருக்கும் பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஒன்று பைக்காக இருக்கணும், இல்லைனா கார், ரெண்டில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருந்தாலும் போதும், லைசன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்தது, எக்ஸர்வீஸ் மேலே அதோட சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட், என்சி சர்டிஃபிகேட், டிபார்ட்மெண்ட் என்ன அதோட சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ வேறு உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பல டைம் ஏற்கனவே பார்த்தாச்சு, சிபிடி, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ், மெஷர்மெண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இதை ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ அதுக்கான அவங்களே கைட் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனிக்சர் 1A இதில் பார்த்து அவங்களுக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து தான் கொடுத்துருக்காங்க, நீங்களே அப்ளை பண்ணலாம். 1A பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், உங்களுடைய நம்பர், ஆதார் கார்டு நம்பரு வெரிஃபையை பண்ணணும், ஓட்டர் ஐடி, ஐடி நம்பர், நேம், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் அனிக்சர் 1A, அடுத்து அனிக்சர் 2A. 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம 2A நம்ம போக முடியும். ரெண்டு ப்ராசஸ் இருக்கோங்களா, 1 இயர் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி 2A பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சில டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், நீங்கள் இது பண்ணாலே போதும், நீங்கள் தேர்வுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுருவீங்க ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க கண்டிப்பாக மறக்காமல் விண்ணப்பிங்க. இந்த தகுதியில் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நன்றி.